Hey guys, welcome back to Hollywood World. In this video, we will talk about the top 5 MX Player movies. If you want to enjoy free MX Player, Subscribe button. Press the bell 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 button
2017 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி ப்ளீடிங் ஸ்டீல் IMDb-லேருந்து 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஜாக்கி சான் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி சான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வில்லன் அவன் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாக்கி சானோட பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வரும். அதை வந்து நம்ம ஜாக்கி சான் எப்படி தடுத்தாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லனை கடைசியில் அழிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் நல்லா இருக்கு, ஜாக்கி சான் ஃபேன்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. படம் MX பிளேயர்லேயே அவைலபிளாக இருக்கு. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டூ தௌசண்ட் லெவனில் ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி ட்ரைவ் ஹேங்க்ரி IMDb-லேருந்து 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து இறந்துடுவார். இருந்தாலும் அவர் திரும்பவும் ஹெல்லிருந்து தப்பிச்சு வந்துடுவார். ஏன்னா அவரோட பொண்ணை யாரோ சாகடிச்சிடுறாங்க, அண்ட் அவரோட கிராண்ட் டாட்டரை வேற ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றலாமேனு சொல்லிட்டு தான் மூவி ஃபுல்லாகவே செம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் நம்ம ஹீரோவுக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் படத்தோட பேரையே டிரைவ் ஹேங்க்ரின்னு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ கார் ஓட்டுற சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ப்ளஸ் படத்தோட வில்லனும் வேற லெவலாக இருப்பார். ஸோ பார்க்குறதுக்கே மூவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். மூவி ஃபுல்லாகவே ஃபேண்டஸியாக செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த படம் MX பிளேயரில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டூ தௌசண்ட் நைனில் ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி நிஞ்சா IMDb-லேருந்து 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜோவில் நம்ம ஹீரோவும் இருக்காரு, வில்லனும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வில்லன் வந்து நியூயார்க் சிட்டியில் அமக்குளம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவனை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் டோஜோவை விட்டுட்டு நியூயார்க் சிட்டிக்கு வராரு. இப்போது சிட்டியில் இந்த ரெண்டு நிஞ்சாஸ்க்கும் இடையில பயங்கரமாக ஃபைட் நடக்கும். கடைசியில் வில்லனை நம்ம ஹீரோ எப்படி அழிச்சாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட மூவிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங்கும் சூப்பராக இருந்தது. படம் ஃப்ரீயாக MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டூ தௌசண்ட் லெவனில் ரிலீஸ் ஆன ஃபேண்டசி ஆக்ஷனான மூவி இமோட்டல்ஸ் IMDb-லேருந்து 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு நார்மல் மனுஷனாக இருப்பார். கிங் ஹிப்பேரியன் அப்படின்னு மோசமான ஒருத்தர் இருப்பான். அவனை எதிர்த்து எப்படி நம்ம ஹீரோ சண்டை போட போகிறாரு, அதான் படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். ஆனால் கிங் ஹிப்பேரியன் வந்து இமோட்டல்ஸ் அப்படின்னு விசித்திரமான கிரியேச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். இதுக்கப்புறமா காட்ஸே சண்டை போடுறதுக்காக எர்த்துக்கு வந்துடுவாங்க. அதனால் மூவி ஃபுல்லாகவே எப்பிக் ஆக்ஷனாக ஹை கிளாஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு செம்மையான ஹிஸ்டாரிக்கல் மூவியை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலான ஒரு படம். ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. டூ தௌசண்ட் எயிட்டில் ரிலீஸ் ஆன ஆக்ஷன் வாரான மூவி ஜான் ரேம்போ IMDb-லேருந்து 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் ரேம்போ சீரீஸோட 4th பார்ட். படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பர்மாக்குள்ளே போகிறதுக்காக சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா தான் தெரியுது பர்மாவோட சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. அதனால் நம்ம ஹீரோ திரும்பவும் அவங்கள காப்பாற்ற போகிறாரு. கடைசியில் காப்பாற்றினாரா இல்லையா அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். ரேம்போ
சீரீஸ்னாலே வெறித்தனமாக தான் இருக்கும். ஸோ மூவி ஃபுல்லாகவே செம்மையாக இருந்தது. நம்ம சில்வெஸ்டர் ஸ்டாலனுக்காகவே இந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். படம் எம்எக்ஸ் பிளேயர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு படமும் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்ட். பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.